பழனி மலையில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி பழனி ஆண்டவரின் மூல விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த திருமேனி சுத்தியில் ஒளி வைத்து செதுக்கியதா? இல்லை, முழுக்க முழுக்க கையால் பிசைந்து உருவாக்கப்பட்டது. போகர் ஏன் இச்சிலையை நவபாசானத்தில் செய்தார்? இச்சிலையில் என்னென்ன மூலிகைகள் கலந்துள்ளது? என்னென்ன பாசாணங்கள் கலந்துள்ளது? போகர் இச்சிலையை எப்படி செய்தார்? எத்தனை சிலைகள் செய்தார்? இந்த விக்கிரகத்திற்கு என்னென்ன பூசைகள் செய்யணும்னு நுணுக்கமான தகவல்களை இந்த பதிவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன் ஆர்கேஸ் பைந்தமிழ் சோலையில் இருந்து. கலியுகம் தொடங்க இருக்கும் சமயம். கலியுகத்தை கலியுகத்தின் மோசமான விளைவுகளிலிருந்து மக்களை காக்கவும் அவர்களை ஆன்ம ஒளி மூலம் வழிகாட்டவும் முடிவு செய்தார் போகர். இதற்காக பலவித சித்தர்களையும் யோகிகளையும் அழைத்து பேசினார். இறுதியிலே முருகன் சிலை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இந்த சிலையை கருங்கல்லில் செய்யலாமா அல்லது உலோகத்தில் செய்யலாமா? காலம் முழுவதும் கலியுகம் முழுவதும் இந்த சிலை பின்னம் ஏதும் ஏற்படாமல் நிலையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நவபாசானத்திலே இந்த சிலையை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இந்த சிலை செய்ததை பற்றி தன்னுடைய பாடல் ஒன்றின் மூலம் போகர் பதிவு செய்திருக்கிறார். அந்த பாடல், நடக்கவே கலியுகத்தார் பிழைக்க வேண்டி நாமான நமோன்மணி மனோன்மணியின் கிருபையாலே உள்ளபடி பாடானம் ஒன்பதும் தான் உருக்கி சாய்த்தியின் சிலையாய்தானே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஒன்பது பாசாணங்களை சேர்த்து கலவையாக்கி அம்பாளின் கிருபையால் செய்த சிலை இது என்பது இந்த பாடலின் பொருள். இந்த நவபாசான பழனி முருகனின் சிறப்புகள் என்ன? போகருக்கு முருகப்பெருமான் கனவில் தோன்றி காட்சி கொடுத்தார். முருகப்பெருமான் போகருக்கு கனவில் என்ன வடிவத்தில் காட்சி கொடுத்தாரோ அதே வடிவத்திலேதான் முருகப்பெருமானின் சிலையை நவபாசானத்திலே போகர் உருவாக்கி இருக்கிறார். இந்த சிலைக்கு பால் மற்றும் பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் செய்யும் பொழுது இதன் விக்கிரகம் அந்த நவபாசானத்தின் தன்மைகளை உள்வாங்கி கொண்டு உறிந்து வழிந்துவிடும். இந்த பிரசாதங்களை உண்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடிகள் எதுவும் இருந்தாலும் விலகிவிடும். இதுவே இந்த நவபாசான சிலையின் சிறப்பு. பால் மற்றும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே இந்த நவபாசானங்களின் தனிமங்களை பிரித்தெடுக்க முடியும் என்பதை போகர் தெளிவாக தன்னுடைய நூலிலே, அதாவது பூஜா விதிகளை பற்றும் சொல்லும் விதியிலே தெளிவாக எடுத்திருக்கிறார். இந்த நவபாசான விக்கிரகம் கருங்கல்லை விட மிக கடினமானது. ஆனால் இந்த சிலையின் ஒரு சிறிய துகளை எடுத்து சூடுபடுத்தினால் உடனடியாக ஆவியாகிவிடும். ஒரு இலகும் பொருள் எப்படி பாறையைப் போல் நிலைத்து நிற்கிறது என்பது இன்றும் நவபாசானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளுக்கு பெரும் புதிராக இன்றும் விளங்கி வருகிறது. போகர் நவபாசான சிலை ஒன்பது பாசானங்களை சேர்த்து அவற்றோடு பல மூலிகை சாறுகள் பிழிந்து கலந்து பலவிதமான எரிபொருள்களை கொண்டு உருவாக்கினார். இந்த நவபாசானம் என்பது என்ன? வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாசானம், வெள்ளை பாசானம், மிருதார் சிங், சிலாஜித் ஆகியவை தான் அந்த ஒன்பது வகையான பாசான மூலப்பொருட்கள். இதுபோக பல பொருட்களையும் மூலிகைகளையும் கலந்து திரவ நிலை குழம்பை கெட்டிப்படுத்தி திடப்பொருளாக மாற்றினார். இந்த திடப்பொருளையே கைகளால் பிசைந்து இந்த பழனி முருகனின் சிலையை உருவாக்கினார். எப்படி குயவர்கள் மண்பாண்டம் அல்லது சுவாமி விக்கிரகத்தை கையால் பிசைந்து உருவாக்குகிறார்களோ அதே போன்றே இந்த முருகன் சிலையை கையால் பிசைந்தே
இந்த நவபாசான சிலையை போகர் உருவாக்கிறார் என்பது போகரின் தலைமையில் 81 சித்தர்கள் 81 வகையான பொருட்களை கலந்து 9 கலவைகளாக்கி இந்த பாசான கட்டு கட்டப்பட்டது. இந்த கலவைகள் 9 விதமான எரிபொருள்களை கொண்டு காய்ச்சி 81 முறை வடிகட்டி சுத்தி செய்யப்பட்டதாக போகர் பாடல்கள் சொல்கின்றன. எரிபொருட்களை 2 வகைகளாக பிரித்துள்ளனர். அவை தாவரம் சார்ந்த சுள்ளி விறகுகள் மற்றும் பிராணிகளின் எச்சக்கழிவுகள். தாவரம் சார்ந்த சுள்ளி விறகுகள் என்னென்ன? ஆவாரம், உசிலம், இலந்தை, இலுப்பை, புளி, வேம்பு, பூவரசம், வன்னி, நெல்லி, கொன்றை, வேங்கை, பனை, தென்னை போன்ற தாவரங்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு வகையான இயல்பு இருக்கும், ஒரு மருத்துவ தன்மை இருக்கும். இந்த தாவரங்களை கொண்டு எரிவூட்டும் பொழுது அல்லது எரிக்கச் செய்யும் பொழுது அந்த தாவரத்தின் வேதிப்பண்புகள் அல்லது மருத்துவ பண்புகள் இந்த நவபாசானத்தோடு சேர்ந்திருக்கும். பிராணிகளின் எச்சங்கள் புட வகைகளில் பயன்படுத்தப்பட்டன. 1000 வரட்டி கொண்டு எரிப்பது மகா புடம் என்றும், 500 வரட்டி கொண்டு எரிப்பது கஜப்புடம் என்றும், 200 வரட்டி கொண்டு எரிப்பது வராகப்புடம் அதாவது பன்றிப்புடம் என்றும், 8 வரட்டி கொண்டு எரிப்பது கோழிப்புடம் என்ற முறையில் பிராணிகளின் எச்சங்கள் பயன்படுத்தப்பட்டன. வெவ்வேறு விதமான வெப்பநிலைக்கு ஏற்ப இந்த பிராணிகளின் எச்சகங்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. இந்த நவபாசான கலப்பில் லிங்கம், செந்தூரம், பாதரசம், ரசம், கற்பூரம், வெடியுப்பு, பாறையுப்பு, சவட்டு உப்பு, வாழையுப்பு, எருக்கம்பால், கள்ளிப்பால், வெண்காரம், சங்குப்பொடி, கல்நார், பூநீர், கந்தகம், சிப்பி, பவளம், சுண்ணாம்பு, சாம்பிராணி, இரும்பு, வெள்ளீயம், அரிதாரம், குண்டுமணி போன்றவையும் இந்த நவபாசான கட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பாசானங்களை கலந்து கட்டும் பொழுது போகருக்கும் மற்றுமுள்ள சித்தர்களுக்கும் பெரும் சவால் காத்திருந்தது. இந்த நவபாசானங்களை கட்டாக கட்டும் வரை இவற்றை சுவாசிக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தனை பாசனங்களும் மிக கொடிய விஷம் வாய்ந்தவை. எனவே மூச்சை அடக்கி கொண்டு இருக்க வேண்டும். இதற்காக சில நாளிகைகள் அந்த பாசானங்களை கட்டாக கட்டும் வரை மூச்சை உள்ளடக்கி பிராணாயாம பயிற்சி மூலம் மூச்சை உள்ளடக்கி இந்த பாசானங்களை கட்டாக கட்டி முடித்தனர் சித்தர்கள். அந்த காலத்திலே எவ்வித வசதியும் என்று மூச்சை மட்டுமே அடக்கி செய்தது இன்றும் ஒரு பெரிய விந்தையாகவே கருதப்படுகிறது. நவபாசானங்களை வைத்து கட்டப்பட்ட முருகனின் சிலை வெப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உஷ்ணத்தை தவிர்க்க போக்க போகர் 6 கால பூஜைகளையும் அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் எப்பொழுது செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய முறையின்படியே இன்றளவும் பழனியில் இந்த நவபாசான முருகனுக்கு பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றது. தினமும் காலை 6:30 மணிக்கு விழா பூஜை, காலை 8 மணிக்கு காலசாந்தி பூஜை, காலை 9 மணிக்கு சிறு காலசாந்தி பூஜை, மதியம் 12 மணிக்கு உச்சகால பூஜை, மாலை 5:30 மணிக்கு சாயாரட்ச பூஜை, இரவு 8 மணிக்கு இரவு கால பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு பூசை முடிவிலும் அபிஷேகங்களும் நிவேதனமும் இருக்கும். முடிவிலே அலங்காரம் செய்யப்படும். இரவு பூஜைக்கு பிறகு இந்த முருகனின் திருமேனி அரைத்த சந்தனத்தை கொண்டு முழுவதுமாக பூசப்படுகிறது. இரவு நேரத்தில் முருகனின் விக்கிரகத்திலிருந்து உஷ்ணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த உஷ்ணத்தின் காரணமாக பனித்துளி போல் வேர்வை துளி போல் நீர்த்துளிகள் பூத்து கொண்டிருக்கும். அந்த நீர்த்துளிகளை சந்தனம் உள்வாகி கொண்டு அந்த முருகனின் நவபாசான சிலையை எப்போதும் குளிர்ச்சியாகவே வைத்திருக்கும். காலை பூஜைகள் முடிந்ததும் இந்த சந்தன காப்பு கலைக்கப்பட்டு அந்த சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும். இந்த சந்தனத்தை உட்கொள்பவர்களின் தீராத நோய்கள் தீரும் என்பது அதை உண்டவர்களும் அறிந்தவர்களும் சொன்ன வரலாறு.
சித்தர் போகர் மொத்தம் மூன்று சிலைகளை செய்ததாகவும், தற்சமயம் கோயிலில் உள்ள சிலை மெலிந்து வெளிவிளக்கும் போது சரியான நேரத்தில் இரண்டாம் சிலை சுனையிலிருந்து தோன்றும் என்பது சித்தர் வாக்கு. ஆனால் புலிப்பாணி ஆசிரமம் இதை மறுக்கிறது. தங்களிடம் உள்ள ஓலைச்சுவடிகளில் இந்த தகவல் இல்லை என்றும், இதை பற்றி குறிப்புகள் எதுவும் இல்லை என்றும், இந்த யுகத்தில் நவபாசான சிலை தற்போது இருக்கும் முருகன் சிலை மட்டும்தான் என்று புலிப்பாணி ஆசிரமம் கூறுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு சிலையில் தேய்மானம் அதிகரித்து கால்கள் தேய்ந்து திருமேனியில் சில பாகங்களில் பின்னம் ஏற்பட்டது. இதனால் மூலவர் சிலைக்கு அபிஷேகங்கள் குறைக்கப்பட்டன. தற்போது காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்கள் கொடுத்த மூலவர் சிலைக்கு மற்றொரு சிலைக்கு தான் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. போகர் செய்த சிலைக்கு போகர் சொன்ன விதிமுறைகளின்படி அந்த ஆறு கால பூஜைகளும் அபிஷேகங்களும் மட்டுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. போகர் சித்தரின் நவபாசான சிலை சிறிது சேதம் அடைந்ததற்கு நமது பேராசையும் சுயநலமுமே காரணம். பல்லாயிரம் வருடங்களாக பல்வேறு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் இச்சிலை தாங்கி வந்தது தெய்வ சக்தியாகவும் போகரின் சித்தியாகவுமே பார்க்கப்படுகிறது. எல்லா கோயில்களிலும் முருகனை அழகனாக குமரனாக காணும் பொழுது பழனியில் மட்டும் தண்டம் ஏந்திய தண்டாயுத பாணியாக காண்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, மற்ற படைவீடுகளில் முருகன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது பழனியில் மட்டும் முருகன் மேற்கு நோக்கி அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று வரை நவபாசான விக்கிரகத்திற்கு அபிஷேக தீர்த்தத்தையும் பாலையும் உட்கொண்ட பக்தர்களின் தீராத நோய் தீர்ந்திருக்கிறது என்ற செய்தி பழனி தேவஸ்தான வெளியீடுகளில் பதிவாகி உள்ளது. சித்தர் வாக்கின்படி போகர் செய்த மற்றொரு நவபாசான சிலை வெளிப்படுமா? இப்போது உள்ள மூலவர் எத்தனை ஆண்டுகள் இதே நிலையில் நின்று அருள் புரிவார் என்பது போகருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இன்றும் நவபாசான சீடத்தின் கீழ் சுரூப சமாதியில் மௌனமாக தவநிஷ்டையில் அமர்ந்துள்ள போகர் கலியுகம் மெல்ல கழிவதை பார்த்து கொண்டிருக்கிறார். இறை தூதராக மனித குலத்தை காத்து வருகிறார் என்பது உறுதி. பழனி முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் நன்றி. அன்புடன் மேச்சேரி வே. ராதாகிருஷ்ணன்.